ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோல் கஃபே. என்னோட நேம் அஸ்ஃபா. இன்னைக்கு நம்ம டி நகர் பற்றின ஒரு சில ஃபியூ ஃபேக்ட்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். டி நகர் ஏரியா எக்ஸாக்டாக பிளான் பண்ண இயர் 1923 to 1925. இந்த 2 இயர்ஸில் தான் இந்த டி நகர் ஏரியா வந்து கம்ப்ளீட்டாக பிளான் பண்ணி ஸ்கெட்ச் அவுட் பண்ணியிருப்பாங்க. 1916 டி நகரில் ரொம்ப பெரிய லேக் ஒன்று இருந்திருக்கு. இப்போ மாம்பலத்தில் இருக்கக்கூடிய இந்த லேக் வியூ ரோடு, அதே மாதிரி நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய லேக் ஏரியா, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ டி நகரில் இருந்த லேக்கை ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி தான் இந்த நேம்ஸ்லாம் வந்து கனெக்ட் ஆகும். சுப்பிரமணிய ஐயர் தான் அந்த டி நகர் ஏரியாவில் கிட்டத்தட்ட ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஏக்கர் ஓன் பண்ணியிருந்தாரு 1920ஸில். அப்போ 1920ஸில் ஒரு கிரவுண்டோட விலை வெறும் 500 ரூபா தான், ஒரு ஏக்கரோட வெறும் 2000 ரூபீஸ் இருந்திருக்கு இன் 1923ல. 1933ல பாண்டிச்சேரி சொக்கலிங்க முதலியார் டி நகர்ல மொத்தம் 10 ஷாப்ஸ் கட்டுவாரு. தென் அந்த பிளேஸ்க்கு வந்து அவரு பாண்டி பசார் நேம் கோட் பண்ணுவாரு. அதுல இருந்துதான் பாண்டி பசங்கிற நேமே வந்து காயின் ஆக ஆரம்பிச்சது. அவரோட நேட்டிவ் வந்து பாண்டிச்சேரி. சோ அந்த நேமை ரெப்ரசென்ட் பண்ணுங்கிறதுக்காண்டி தான் அவர் பாண்டி பசங்கிற நேமை கோட் பண்ணிருப்பாரு. 1948ல ரங்கநாதன் ஸ்ட்ரீட் ஆக்சுவலா ஒரு அகராரம். லேட்டரா ஒவ்வொரு பீப்புள்ஸ் வந்து மைக்ரேட் ஆக ஆக அது கமர்ஷியல் பிளேஸா மாற ஆரம்பிச்சிருக்கு. வேர்ல்ட் வார் டூ அப்போ போர் பதற்றம் காரணமா மெட்ராஸ் ஹைகோர்ட் டெம்பரரியா கொஞ்ச நாளுக்கு மட்டும் டி நகர்ல உள்ள ஹோலி ஏஞ்சல் ஸ்கூலுக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணிருந்தாங்க. டி நகர் கண்ணதாசன் ஸ்டாச்சு இருந்த இடத்துல தான் ரொம்ப பெரிய கிணறு ஒன்று இருந்திருக்கு. லேட்டரா நாளடைவில் அந்த கிணறு வத்தி போனதுனால தென் அது வந்து ரோட கன்வெர்ட் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அந்த இடத்துல ஸ்டாச்சு வந்து நிறுவிருக்காங்க. 1930ஸ்ல ரேடியோஸ் இல்லாத காலகட்டத்தில் டி நகர் பனகல் பார்க்ல எல்லா பீப்புள்ஸும் கூடுவாங்களா 7:15 PM நியூஸ் கேட்கறதுக்காக. இதுதான் டி நகர் பற்றின ஒரு சில ஃபியூ அன்னோன் ஃபேக்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா like and share it with your friends. Do subscribe. வேறு ஏதாவது டாபிக்ஸ் டிஸ்கஸ் பண்ணுன்னா கமெண்ட்டில் ட்ராப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.